பிரைசுலார் அதிசீக்கிரம் வரப்போகிற இயேசு மக ராஜாவின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். என் அன்புக்குரியவர்களே, என்னுடைய விடியலின் சத்தம் நிகழ்ச்சியை கேட்டு பலர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருவதை எண்ணி தேவனை மிகவும் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய எஸ்ஜேசி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்களுடைய ஜபங்களும் எங்கள் ஆசீர்வாதங்களும் என்றைக்கும் உங்களுக்கு உண்டாவதாக. இப்பொழுதும் கூட உங்களுடைய கலக்கங்கள், கவலைகள், துக்கங்கள் மாற, உங்கள் சந்தோஷம் பெருக, உங்களுடைய சமாதானத்தை கர்த்தர் நதியைப் போல பெருக செய்ய தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளின் தலைப்பு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக எசேக்கியேல் 12:28 நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. எவ்வளவு அழகா உங்கள் பிரச்சனைகளுக்கு நேராக தேவனுடைய சத்தம் வருகிறது பார்த்தீங்களா? அவருடைய வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்ததே, அது எதுவுமே தாமதிக்காதாம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆண்டவரை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறதுனால்தான் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர் அப்படின்னா, கட்டாயம் அந்த வார்த்தை உங்களை நோக்கி பல முறை வந்திருக்கும். விசேஷமாக இந்த 2023 தொடங்கினதுலேருந்து பல முறை வாக்கு தத்தங்கள் உங்களை நோக்கி வந்திருக்கும். பல முறை நீங்கள் செபித்த போது, வசனத்தை படிப்பதற்கு வேதாகமத்தை திறந்த போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார். சில நேரம் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அல்ல, ஜபநிலையில் இருக்கும் பொழுது சில வசனங்களை கர்த்தரே உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். இப்படி தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டீர்களே, அப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும், இதை கர்த்தர் செய்ய போறார் போலன்ட்டு. ஆனா அது நடக்காம இருக்கிறத நினைச்சு கவலையோடு இருக்கீங்களா? எசேக்கியேல் 12:28 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் இனி என் வார்த்தை தாமதிப்பது இல்லை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு வந்ததோ அந்த வார்த்தை கட்டாயம் அப்படியே செய்யும். ஏசாயாவில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, என் வார்த்தை ஒருவரிடத்திலும் போய் வெறுமையாய் திரும்புவதில்லை. அந்த வார்த்தை அவர் நினைக்கிறதை செய்து முடிக்குமா? வேதாகமத்தில் அநேகரோடு கர்த்தர் பேசினார், இடைப்பட்டார். அந்த வார்த்தைகள் ஒரு பொழுதுபோக்குக்காக. சிலர்லாம் நம்ம கிட்ட பேசும்போது சும்மா பேசிட்டு போகணும்னு வந்தேன் வாங்க பாருங்க. சும்மா என்ன பண்ணிட்டு இருங்க, சும்மா பேசிட்டு இருந்தோம்னு வாங்க. அப்படி ஆண்டவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் சும்மா பேசுறவர் இல்லை, சும்மானா ஏதாச்சும் ஒரு சத்தத்தை அனுப்புறவர் இல்லை. அவர் எந்த சத்தத்தை நமக்கு அனுப்புகிறாரோ அந்த சத்தம், அந்த வார்த்தை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறது என்று அர்த்தம். 107:20 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் புறப்பட்டு வந்துச்சுன்னா, அந்த வாக்கு தத்தங்கள் புறப்பட்டு வந்துச்சுன்னா, அவருடைய சத்தம் புறப்பட்டு வந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம ஃபேமிலியில ஏதோ ஒரு மாற்றத்தை கத்த உண்டாக போறார், பிசினஸ் ஏதோ ஒன்று நடத்த போறாருன்னு அர்த்தம். இப்பவும் இந்த வசனத்தை கேட்டிருக்கீங்களே, இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்றை செய்ய போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுவோமே. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டுடைய வார்த்தை என் வாழ்க்கையில தாமதிப்பதில்லை என்று சொல்லுங்கள். அது பலிக்க ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை என்னெல்லாம் செய்யும், எதையெல்லாம் துரிதப்படுத்தி தாமதம் இல்லாமல் சீக்கிரமா நிறைவேற்றும் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை வேகமாக உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் 12:28 மறுபடியும் வாசிக்கப்போ. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கவனிங்க, முதல் விஷயம், வார்த்தைகள் தாமதிக்காதான். நம்ம மகிழ்ச்சி என்ன, நம்முடைய சந்தோஷம் என்ன, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்காக அநேகர் உபவாசித்து காத்திருக்கிறவர்கள் இருக்காங்க. நிறைய பேர் பிசினஸ்க்கு, நான் பிசினஸ் தொடங்கணும்னு இருக்கிறேன், ஒரு வார்த்தை கடவுள் வந்தா நல்லா இருக்கும். நான் ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சுட்டேன், காலேஜுக்கு போனோம், ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறேன், என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதோ ஒரு குழப்பங்கள், வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆண்டுடைய வார்த்தை வந்துச்சுன்னா போலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். அப்படிலாம் பலர் யோசிக்கிறீங்க. உங்க வாழ்க்கையின் பல முடிவுக்கு, திருமண காரியத்துல, இன்னும் பல விஷயங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை காத்து கேட்பதற்காக, அந்த வார்த்தை எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் அடுத்த முடிவுக்கு வருவேன்னு சொல்லி வரவேளை நீங்க காத்திருந்தால் அந்த வார்த்தைகள் நிச்சயம் உங்களை தேடி வரும். முதல் விஷயம், அந்த வார்த்தை உங்களை தேடி வரும், அந்த வார்த்தை நிச்சயம் உங்களை சந்திக்கும். நீங்கள் என்ன குழப்பத்தில், என்ன எதிர்பார்ப்போட, என்ன ஆதங்கத்தோடு இருக்கீங்களோ அதற்கு ஏற்ற ஒரு வார்த்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும். ஆமென். தேவனுடைய மனுஷனாய் உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன், அந்த வார்த்தை உங்களை தேடி கட்டாயம் வரும். க
கர்த்தருக்கு மகிமை. எங்களிடத்துல பலர் கேட்பாங்க, பாஸ்டர் இந்த இந்த பிரச்சனைக்காக ஒரு வார்த்தை ஆண்டோடத்துலேருந்து வரணும்னு எதிர்பார்க்குறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், கட்டாயம் வரும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அவங்க உடனே ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போயிட்டுருக்கும் போது இந்த வார்த்தை எனக்கு வந்துச்சுட்டு. ஆண்ட உடனே தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை திடப்படுத்துகிறவர், சந்திக்கிறவர். இந்த நாளின் தலைப்பு தாமதிக்காது. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தாமதமாக இருந்துச்சோ அது எதுவுமே இனி தாமதிக்காது. தலைப்பு சொல்லுங்க, தாமதிக்காது. யார் ஏதாச்சும் கேட்டாலும் தாமதிக்காது. நாங்கள் உங்கள் திருமண காரியம் தாமதிக்காது. நாங்கள் இந்த வீடு கட்டுற காரியம் தாமதிக்காது. இன்னும் குழந்தையே இல்லாமல் இருக்கீங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்கன்னா தாமதிக்காது, வரும். ஆமென். பாஸ்டர்ஸ் ஒருவேளை உங்கள் சபை வளரவே இல்லையே, தாமதிக்காது, வளரும். சபை கட்டலையே, தாமதிக்காது, கட்டுவோம். இடம் வாங்கவே இல்லையே சர்ச்சுக்கு, தாமதிக்காது, இடம் வாங்கிடுவோம். இன்னும் ஃபாரின் போகிறோன்றீங்க, இன்னும் நடக்கவே இல்லையே, தாமதிக்காது, சீக்கிரம் ஃபாரின் போவீங்க. என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப நாள வியாதியாக இருக்கீங்க, இப்போதான் கர்த்தர் உங்களுக்கு சுகம் தர போகிறாரோ, தைரியமாக சொல்லுங்கள், தாமதிக்காது. தேவனுடைய சுகம் 12 வருடம் பெரும்பாலுடைய ஸ்திரியை சட்டென்று சுகமாக்கிட்டுல, உங்களை சுகமாக்கும். தாமதிக்காது, சொல்லுங்கள், தாமதிக்காது. ஆண்டவருடைய வார்த்தை தாமதிக்காது. நம்பர் 2, உபாகமத்தின் புத்தகம் 7 அதிகாரம் 10 வசனத்தை கேட்போம். தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சியமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சியமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். கவனிச்சிங்களா, தம்மை பகைக்கிறவர்களுக்கு தாமதம் இல்லாமல் பதிலளிப்பார். பழி வாங்குற நடவடிக்கை நடக்குமா? தம்மைனா அவர் இல்லை, அவருடைய ஜனங்களை தொட்டாலே அவரை தொட்டது போல. தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆகவே உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு, கஷ்டப்படுத்தி கொண்டு, உங்களுக்கு கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் நெருக்கத்தையும் பாடுகளையும் கொடுத்துக்கிட்டு, யாரோ ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஏன் வயிற்றுச்சல் ஒட்டிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் எங்க பம்புக்கே வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நாங்கள் என்ன இழிச்சவாயா சில கேட்பாங்க, எங்க நெத்தியில் என்ன இழிச்சவாயின்னு எழுதியிருக்கா அப்படின்னு. ஒருவேளை அது போல உங்களை யாராச்சும் கஷ்டப்படுத்திட்டே இருக்காளா? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம், அவர்களுக்கு கர்த்தர் தாமதம் இல்லாமல் பழி வாங்கக்கூடிய செயலை செய்வார். உங்களை கஷ்டப்படுத்துறவளை கர்த்தர் கட்டாயம் சந்திப்பார். ஆகவே உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையா இருங்க, உங்க வேதனையில இருந்து வெளியே வாங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் மகிழ்ந்திருங்கள், நம்பிக்கையா இருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கையினால் நான் உங்களோட பேசுகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லி பழிவாங்கும் நடவடிக்கைகள் தாமதம் இல்லாமல் நடக்கும். என்னை ரொம்ப நாள் கஷ்டப்படுத்துறாங்க, என்னை இவ்வளோ வேதனைப்படுத்துறாங்க, கடவுள் என்னைக்குதான் இவங்களை சந்திக்க போறாரோ, இன்னைக்கு சந்திப்பார். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போது, இது உங்கள் காதில் இந்த சத்தம் விழும்போது, நிச்சயம் ஒரு நடவடிக்கை நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்த கஷ்டப்படுத்த கர்த்தர் ஒரு நாளும் ஒருவரை விடுவதே இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆகவே எழுத்து வருகிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் வெட்கப்படுத்துகிறதை, பழி வாங்குறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்பர் 3, 2 ராஜாக்களின் புத்தகம் 9 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 9:3. தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன், கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடி போ என்றான். கவனிச்சிங்களா, அபிஷேகத்தை ஊற்றி தாமதம் இல்லாமல் ஓடிப்போம். காரணம், தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கினா அது தாமதம் இல்லாமல் வேலை செய்யும். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொள்ள அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் எதற்கு இறங்கியது? அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏன் கொடுத்தாரு? எல்லாருக்கும், உங்கள் சர்ச்சில் யாருக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம், உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம், ஊழியர்களே உங்கள் வட்டாரத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது உண்மையானால், அந்த அபிஷேகம் அமைதியா இருக்கிறது, அந்த அபிஷேகம் ஏன் இன்னும் வேலை செய்யல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா, இந்த சத்தத்துக்கு பிறகு, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு பிறகு, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அந்த அபிஷேகம் தாமதம் இல்லாமல் வேலை செய்யும். வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும். தேவனுடைய ஆவி, தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல எதுக்கு இறங்குச்சோ, எதுக்கு தங்குச்சோ, எதற்காக கர்த்தர் அதை ஊற்றினாரோ, உங்களுக்குள்ள, உங்கள் சபைக்குள்ள, உங்கள் வீட்டுக்குள்ள எதற்காக ஊற்றினார்? கொர்நெலி வீட்டில் அந்த அபிஷேகம் இறங்கியது. அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் ஞானஸ்தானத்தாங்க.
அப்போ உங்கள் வீட்டு மேலே இறங்குற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் சபையில் இருக்கிற அபிஷேகம் கட்டாயம் மிகப்பெரிய காரியங்கள் செய்யும். என் அன்பு ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, யாராகிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் மேல் வீட்டு அறையிலே இறங்கின அந்த அபிஷேகம் சபையை தொடங்க பண்ணிடுச்சு. அந்த சபை தொடங்கின சபையிலே அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டே இருந்தது. அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் பூமிக்குரிய காரியத்திலும். அதனால் சொல்லுகிறேன் ஊழியர்களே, உங்கள் சபையின் மேல் இருக்கிற அபிஷேகம், உங்கள் சபைக்குள் இறங்குற அபிஷேகம் தாமதம் இல்லாமல் வேலை செய்து உங்கள் சபையில் எண்ணற்ற அற்புதங்கள் நடக்கும். உங்கள் சபையின் பொருளாதாரங்கள் நிரம்பி வழிகிறதை பார்ப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பர் 4, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46:13 வாசிக்கிறோம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சியோனின் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. அநேகர் உங்கள் வீடுகளிலே ரட்சிக்கப்படாதவர்களை எண்ணி, உங்கள் பகுதிகளிலே ரட்சிக்கப்படாதவர்களை எண்ணி, உங்கள் உறவினர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதை எண்ணி, உங்கள் சபையிலே சிலர் ரட்சிக்கப்படாமல் வருவிப்பதனை நீ அழுது புலம்பி ஜபித்துக் கொண்டிருக்கீங்களே, என்னைக்கு உங்க ஞானசம் எடுப்பாங்க? என்னைக்கு உங்க ஞானசம் எடுக்கிறத என் கண்கள் காணப்போகுது? என்னைக்குதான் எங்களை ஆண்டு ஏத்துக்க போறாங்களோன்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. இப்படி சொல்லுகிறேன், ஞானஸ்தானம் எடுக்கிற காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, உன் குடும்பத்தில் யார் அப்படி இருக்கிறாங்களோ அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிற நாட்கள் சீக்கிரம் வரப்போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு தடையா இருக்கிற காரியத்தை கர்த்தன்றைக்கு பேசுகிறார். ஒரு பெரிய மாற்றம் உங்கள் கணவருக்குள்ளே, உங்கள் மனைவிக்குள்ளே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளே, உங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே, உங்கள் சபையிலே ஞான சடுக்காமல் சச்சி வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ரட்சிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்காமல் அவர்களுக்குள்ளே மாற்றத்தை பார்ப்பீங்க. பாஸ்டர்ஸ், இந்த நாட்களில் உங்கள் சபையை தேடி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுப்பதை பார்ப்பீர்கள். உங்கள் திருச்சபை ஞானஸ்தான தொட்டியெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைங்க. ஞானசம் எடுப்பதற்கு மக்கள் வருகிறார்கள். மிகப்பெரிய எழுப்புதலை உங்கள் சபை சந்திக்க போகிறது. தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும் காலத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிற போதகர்கள் சிரித்த முகத்தோடு ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை எந்த அந்த பட்டணத்துக்கு தெரிந்து கொண்ட, அந்த ஊருக்கு தெரிந்து கொண்ட நோக்கம் மிக வேகமாக நிறைவேறப் போகிறது. கடைசியாக ஆபகூ 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக காத்து, அது தாமதித்தாலும் அது நிறைவேறும், தாமதித்தாலும் நிறைவேறும், தாமதிக்காமல் நிறைவேறும். சிலருக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல தரிசனங்களை கொடுத்திருப்பார். அந்த தரிசனங்களை நீங்கள் பார்த்தபோது மகிழ்ந்திருப்பீங்க. ஆனால் இன்னும் நிறைவேறல பாஸ்டர். பாஸ்டர் எனக்கு நிறைய கத்த தரிசனம் கொடுத்துருக்கிறாரு, நான் ஜபத்தில் உட்கார்ந்தாலே எனக்கு தரிசனம் கிடைக்கும் பாஸ்டர், பட் அந்த தரிசனங்கள் எதுவுமே நிறைவேறல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? விசேஷமாய் அந்த தரிசனங்கள் நிறைவேற உபவாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களோடு பேசுகிறேன். அந்த தரிசனங்கள் நிறைவேற ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக பேசுகிறேன். அந்த தரிசனத்தோடு கூட சபை நடத்தும் போதகர்களே, ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ மனிதர்களே, தேவனுடைய தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் தாமதம் இல்லாமல் நிறைவேறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்கள் வாழ்க்கையின் ஓட்டங்களுக்கெல்லாம் அர்த்தம் உண்டாகும். அந்த தரிசனம் வேகமாய் நிறைவேறும் போது உங்கள் இருதயம் ஏசையா 65:5 அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். என் பிரியமான தேவனுடைய ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எவர் ஆனாலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல தரிசனங்களை நிறைவேற்றும்படிக்கு நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அவர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களை எதிர்க்கிற வேதனைப்படுத்துதலை பழிவாங்கும்படிக்கு ஜெபிக்க போகிறேன். உங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் கிரியை செய்ய ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து கொள்வீர்களா ஜபத்தில்? இருக்கிற இடத்துல கண்களை ஓடி ஜபத்தில் இணைந்து கொள்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தாமதிக்காது என்ற தேவ செய்தியின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக சொத்துறோம். வார்த்தைகள் தாமதிக்காது. இவர்களை எதிர்த்து போராடுகிற, இவருடைய வேதனைப்படுத்துகிறவர்களை நீர் பழிவாங்குவது தாமதிப்பதில்லை. இவர்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் தாமதம் இல்லாமல் வேலை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இவர்கள் யாருக்காகலாம் ரட்சிப்புக்காக ஜோமணி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் ரட்சிப்பு தாமதம் இல்லாமல் நிறைவேற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். சபையிலே அடிக்கடி ஊழியங்களிலே ஞானஸ்தான ஆராதனைகள் நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை காண்கிற ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் மகிழ்ந்து கனி கூறட்டும். தரிசனங்கள் தாமதம் இல்லாமல் நிறைவேற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என் உள்ளம் மகிழ்கிறது என்று யாரெல்லாம் சந்தோஷப்படுகிறார்களோ அவளுக்கு இந்த 5 ஆசீர்வாதம் படிக்கட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவி நாமத்தில் பிதா ஆமே. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கீழே தரும் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமே.